Hi friends, welcome to Babloo Kitchen. நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, மைசூர் பாக்கு ரெசிபி. அதுவும் வந்து சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். தீபாவளிக்கு நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு எண்ணெயும் 1/2 கப்பு வந்து நெய்யும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். வாணலில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்புக்கு மேலே ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து இதுவாகிட்டு வரணும். 1 கம்பி பதம் வந்து வர அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கலாம். 1 கம்பி பதம் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸ்வீட்லாம் எப்பவுமே செய்யும்போது வந்து பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலரிட்டே இருக்கும்போது இது வந்து நல்லா பொங்கி இதுவாக வரும். நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் வந்து டபுள் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்லா நுர வந்து பொங்கி வரும். அந்தமாரி பொங்கி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணியே விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் நெய்யை வந்து காய வச்சதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மைசூர் பாக்கு வந்து ரெடி. இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் வந்து நான் ஆல்ரெடி நெய் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவின பாக்ஸில் நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்தமாரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விடணும். இந்த ஸ்வீட் வந்து உள்ளே வந்து நல்லா கலராகவும் இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் ஒயிட் கலராகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.